Hi guys, welcome back to Titus Vlogs. வாங்க இப்போ நம்ம போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேரி காடுக்குள்ளே தான் வந்திருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, சும்மா வரல. நம்ம ஊரில் இருக்க பனைமரத்தெல்லாம் தேரி காடுக்குள்ளே இருக்குது, அது வேறு லெவலில் இருக்கும். அதனால் அதை பார்த்து அப்படியே பாருங்கள். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, தைலா மரம். எப்படி இருந்துரு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு கிடச்ச ஒரு முட்டைக்காளான் அப்படி செம்மையாக இருக்கும். சாப்பிட்டா ஒரு ரெண்டு மூணு கிடைக்கான்னு பார்ப்போம். வாங்க அப்படி தேடுவோம். பார்த்தீங்கன்னா எங்கடா கூப்பிட்டு போகிறேன்னு பார்த்தா, டேய் நம்மளுக்கு பனைமரத்தை காட்டுறா அப்படின்னேன். இறா இறா வாடா முதல்ல. இது வந்து முள்ளு செடி, நாட்டு ஓடை இதுக்கு பேர். பார்த்தீங்கன்னா இது சறுக்கு சறுக்குன்னு குத்தும், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க டேய் சீக்கிரமாக பனைமரத்துக்கிட்ட கூட்டு போடா, நம்ம பனைமரத்துலேருந்து என்ன எடுக்குன்னு காட்ட வேண்டாமாடா அப்படின்னேன். இறா இறா வரும் அப்படின்னா உள்ளே வாடா, அப்படியே உள்ளே வந்துட்டே இரு அப்படின்னா பார்த்தா நம்ம இன்றைக்கி பனைமரத்துலேருந்து பனங்காவை எடுத்து அதை புதைச்சி வைக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், அதுலேருந்து தான் பனை கிழங்கு வரும். அதான் பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி. அது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு முள்ளுச்செடி, இது ஒரு நாட்டுவோட இல்லை, முள்ளுச்செடி மாதிரி இருக்குது. இல்லை ஒரு பழம் இருக்கும், அது சாப்பிட்டா வேறு லெவலில் சத்து, நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுச்செடியில் வரதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது காலம் கிடச்சி விட்டு ஐஸ், வேறு லெவலில் இருக்கும் காலம். இன்றைக்கி செம அடி தான், இன்றைக்கி தீனி தான், கொளுத்துற வேண்டுதான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தேரி காட்டில் பனைமரத்தை பார்த்தாச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் பனங்காய் உளம் கீழே உளுந்தோடனே அதை எடுத்து என்ன செய்கிறாங்க பாருங்கள், எப்படிலாம் இதை செய்கிறாங்கன்ட்டு நம்ம பார்ப்போம். வாங்க பார்த்தீங்கன்னா அந்த பனங்காயை எடுத்து அதை தனித்தனியாக பிரித்து அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கே பார்க்க செமையாக இருக்கும் பாருங்கள். இதை பிரித்து பிரித்து கொட்டையை மட்டும் அந்த சைடு போடுறான், அதை எடுத்து கரெக்டாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அடுக்கி வச்சு அது மேலே ஒரு சைடு மண் போட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இவன் வந்து வெட்டுறான் நினைக்கேன், அருவாலாம் கொண்டு வந்தான், அருவா எங்கே போட்டான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி பனைமரம், இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வளர தொடங்கியிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எப்படி இருக்குது. இதான் பனங்காய் எடுத்து அந்த தோடை மட்டும் வெட்டுறான், வெட்டி அந்த கொட்டையாக அந்த சைடு போட்டுறான். கொட்டையை வந்து அழகாக நட்டி வச்சுருக்காங்க. நட்டி வச்சோடனே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அழகாக மேலே மண் போட்டு மூடிடுவாங்க. மூண பிறகு அழகாக மண் சுற்றி கூட்டிக்கிறாங்க, ஒரு பாசிமாய் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருந்து தான் நம்மளுக்கு பனைக்கிழங்கு கிடைக்குமா. எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கரெக்டாக. இப்போ போட்டிருக்காங்களா, 3 மாதத்தில் கரெக்டாக நம்மளுக்கு பனைக்கிழங்கு கிடைக்கும். இது வந்து பனங்காய் பார்த்திங்கன்னா அதுலேருந்து புதைச்சி வச்சுருக்காங்க. 3 மாதத்தில் மண்ணுக்குள்ளே பனைக்கிழங்கு வளரும், அதை வளர்ந்தோடனே அதை தோண்டி எடுப்பாங்க. அதை எடுத்தோடனே அவிச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் எல்லாமே செய்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில், அது வேறு லெவலில் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன செய்கிறான்னா, இவன் ஓட முள்ளை வந்து வெட்டிட்டு வரான். வெட்டிட்டு வந்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், ஏய் அது மேலே தூக்கி போட போகிறேன்டா, அப்போ தான்டா ஆடு மாடுலாம் தோண்டாது கூலி போட்டு அப்படின்னா, சரி சரி போடு போடு அப்படின்னா. பார்த்தீங்கன்னா அது தூக்கி போட்டானே. வேறு என்ன செய்ய போகிறான்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 3 மாதம் கழித்து வந்தால் நம்மளுக்கு பொங்கலுக்குள்ளே பனைக்கிழங்கு அது வளைஞ்சிருமா, வளைஞ்சி அழகாக இருக்குமா பார்ப்போம். அதே நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதான் காய்ஸ் பார்த்து நான் இப்போ தூக்கி போட போகிறேன். தூக்கி போட்டேன்னா நம்ம சேனலுக்கு வந்திருக்க புதுசாக வந்தால் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அந்த லைக்கை பிடிங்களேன், ரொம்ப பிடிச்சா அந்த பெல்லை டங்